எல்லாருக்கும் ஹை, வெல்கம் டு மை சேனல் சுபா ரங்கநாத். நான் உங்க சுபஷி. ஸோ இன்னைக்கான வீடியோவில் நான் குயிக்காகவே ஒரு சில டிப்ஸ் கொடுக்க போகிறேன். நீங்கள் வந்து காலேஜ் பாய்ஸாக இருந்தீங்கனாலும் சரி, ஒர்க் ஓகே, ஒர்க் மேபி காலேஜ்க்கு ரொம்பவே அப்ரோப்ரியேட்டாக இருக்க ஒரு சில டிப்ஸ் நான் சொல்ல போகிறேன். இதெல்லாம் செல்ஃப் க்ரூமிங்க்கு ரொம்ப ரொம்ப எசென்ஷியலாக இருக்கும். குட்டி குட்டியான விஷயங்கள் தான் நீங்கள் பண்ணிங்கன்னா செம அட்ராக்டிவாகவும் செம ப்ரெசென்டபிளாகவும். காலேஜ்க்கு இது வரைக்கும் நீங்கள் பண்ணாத விஷயம் இது பண்ணிட்டு போட்டிங்கன்னா இன்னுமே கொஞ்சம் பாப்ட் எஃபெக்டிவ் கிடைக்க போகுது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு தேவை ஏதாவது லிங்க் இருந்தால் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துமா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப நேரம் பேச வேணாம், ஆங்க வீடியோக்கு போகலாம். ஸோ முதல் பாயிண்ட் வந்து நீங்கள் வந்து பேக் பேக்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணாம ஓகே, சில பேருக்கு கம்ஃபர்டபிளா இருக்கலாம். சில பேர் நான் என்ன சொல்றேன்னா, பேக் பேக்ஸ் எல்லாம் தவிர்த்துட்டு நல்ல ஒரு டோட் பேக்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பிளெயினான டோட் பேக்ஸ் வச்சுக்கோங்க. ரொம்ப ஓவரா இப்ப நான் பாக்குறேன், ஓவர் சைஸ் டிரெஸ்ஸோட அந்த டோட் பேக்கும் ஒரு மாதிரி கேன்வாஸ் டோட் பேக் மாதிரி வச்சுப்பாங்க. அதெல்லாம் தவிர்த்துட்டு நார்மலா ஒரு பேசிக்கான கலர்ஸ் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப பாக்கிறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். அட் த சேம் டைம் எல்லா டிரெஸ்ஸோடையும் அது செட் ஆயிடும். ரொம்ப ஃபங்கி ஃபங்கியா இல்லாம ஓரளவு டீசென்டா ப்ரொஃபஷனலா டைம்லெஸ் பீசஸ் நான் எப்பவும் சொல்றேன். இந்த டைம்லெஸ் பேக்ஸ் ஆக்சசரிஸ் எல்லாத்துலயுமே அந்த மாதிரியான பீசஸ் ஃபர்ஸ்ட் நீங்க சூஸ் பண்ணி வச்சிட்டீங்கன்னா லாங் ரன்னுக்குமே நல்ல ஒரு பிராண்டடான குவாலிட்டி நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்படின்றதுனால கண்டிப்பா நீங்க வந்து நல்ல ஒரு டோட் பேக் அழகா டீசென்டா டீக்ளட்டர் பண்ணி உங்களுக்கு தேவையான ஸ்டெப்ஸ் மட்டும் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அப்பப்ப வீக்லி வீக்லி நீங்க வந்து டீக்ளட்டரும் பண்ணுங்க. பேக் வந்து மூட்ட மாதிரி இருந்ததுன்னா பேகும் பிஞ்சிடும். அதனால வந்து நல்லபடியா பேக் மெயின்டைனும் பண்ணுங்க, டீக்ளட்டரும் பண்ணுங்க, பேசிக்ஸா இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க பேக்ஸ்ல. ரொம்ப முக்கியமான டிப், நிறைய பேர் நம்ம எல்லாருமே காலேஜ்க்கு மேக்கப் போட்டு போறோம் அப்படின்றதுனால என்ன சொல்றது, நல்ல ஒரு மேக்கப் ப்ராடக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நான் சமீபத்துல இந்த மாதிரியான லுக்ஸ் வந்து நான் ஆஃப் பண்ணிருக்கேன். பேஸ் வந்து கொஞ்சம் இதுவா வச்சுட்டு நல்ல போல்டான லிப்ஸ்டிக்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சிருக்கேன். ஏன்னா அது வந்து ஈஸியா உங்களுக்கு கோவிலோ நார்மல் டேவோ இல்ல காலேஜ்க்கு நீங்க ஈஸியா போட்டு போயிடலாம். அந்த மாதிரி ஹார்ம்ஃபுல்லா இல்லாத அளவு நல்ல ஒரு ப்ராடக்ட் நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட பேஸ் மேக்கப் அப்படின்னு வரும்போது லாங் ஸ்டேவா இருக்கணும். அட் த சேம் டைம் இந்தியன் ப்ராடக்டா இருந்தால் எனக்கு பர்சனலா பிடிக்கும். அப்படின்றதுனால இந்த ஒரு லுக் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். இது வந்து என்னோட கோ டு ஒரு லாங் ஸ்டே பேஸ் மாதிரி இருக்கு. கண்டிப்பா செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க இந்த மேக்கப் லுக்கை. ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நான் மாமாஅர்த்தோட க்ளோ சீரம் ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். இதில் உங்களுக்கு பர்ஃபெக்டான ஈவன் கவரேஜ் அண்ட் க்ளோயிங் ஸ்கின்னோட கிடைக்க போகுது. ஏன்னா இதில் உங்களுக்கு டெர்மரிக் அண்ட் வைட்டமின் சி இருக்குது, பிரைட்னிங் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் பெனிஃபிட்ஸ் ரெண்டுத்துலேயும் ஒன்றா கிடைக்க போகுது. டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட்ன்றதுனாலையும் அண்ட் மேட் சேஃப் சர்டிஃபைட்ன்றதுனாலையும் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். 9 டிஃப்ரெண்டான ஷேட்ஸ் இருக்குது, எவ்ரிடேக்கு பர்ஃபெக்டாக இருக்க போகுது. 12 hours லாங் ஸ்டேவும் இருக்க போகுது. கிளினிக்கல் ஸ்டடி வச்சு தான் இது எல்லாமே நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். அண்ட் இதில் நான் எடுத்திருக்கிற ஷேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ க்ளோ. அண்ட் இது எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக செட் ஆன மாதிரி இருக்கு, ஈஸியாக இருக்குது பிளெண்ட் பண்ணும்போது. அப்படின்றதுனால நான் டக்குனு உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிச்சிருப்பேன். நல்ல ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோவும் கிடைக்குது நமக்கு. ஸோ இதை தொடர்ந்து நம்ம மாமாஅர்த்தோட க்ளோ ஃபுல் கவரேஜ் காம்பாக்ட் எடுத்திருக்கேன். இதில் SPF 30 அண்ட் PA 3+ இருக்குது. ஸோ உங்களுக்கு ஸ்கின்ல இன்ஸ்டன்ட்டான 3x வரைக்குமே க்ளோ ஜஸ்ட் 1 swipe கிடைக்க போகுது. ஸ்வெட் ரெசிஸ்டண்டான ஃபார்முலேஷன் அல்லது மட்டும் இல்லாமல் இந்த காம்பாக்ட் மெயின் எக்ஸஸ் ஆயிலையும் கண்ட்ரோல் பண்ண போகுது. அட் த சேம் டைம் ஸ்கின்ல உங்களுக்கு 16 hours வரைக்குமே நல்ல ஸ்மூத் பேஸோட வச்சுக்க போகுது, க்ரீஸிங்கே இல்லாமல். இது பிஃபோர் அண்ட் இதோட ஆஃப்டர் லுக் காமிச்சிருக்கேன். எவ்ரிடே நீங்கள் எங்கேயாவது ஷாப்பிங் போனீங்கன்னா இல்லை பார்ட்டி எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா கூட, இல்லைனா நீங்கள் ஃபெஸ்டிவல் அண்ட் காலேஜ் கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். மாமாத்தை எல்லாமே உங்களுக்கு ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் எல்லாம் நேச்சுரலாக பண்ணியிருக்காங்க. இந்த வெப்சைட்லேயும் இருக்குது. அண்ட் இந்த கோட் யூஸ் பண்ணிங்க அவங்களோட ஆப் அண்ட் வெப்சைட்டில் உங்களுக்கு 20% ஆஃபர் கிடைக்க போது. வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. அவங்க ஆப்லேருந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு மரம் நடுறதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. 2025 1 million ட்ரீஸ் பிளான் பண்ணி இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு இந்தியன் பிராண்ட் கண்டிப்பாக இவங்க ஆஃப்லைன்லேயுமே இப்போ வந்து ப்ரெசன்ஸ் அவைலபிளாக இருக்குன்றதுனால கண்டிப்பாக ஸ்பாட் பண்ணிங்கன்னு எனக்கு தெரியப்படுத்திக்கோங்க. லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நிறைய பேர் பார்க்குறேன் இன்னுமே நீங்கள் வந்து உங்களோட துணியை வந்து அயன் பண்ணாமல் போகிறீங்க, என்ன இருக்குது இதில் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு காட்டனாக இருக்கலாம், வேறு எந்த மெட்டீரியலாக இருக்கலாம், அது வந்து அயன் பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரியும். ஓகே, நீங்கள் நார்மல் அயன் பண்ணாலும் சரி இல்லை நீங்கள் வெளில கொடுத்து அயன் பண்ணாலும் சரி, ஏன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து வெளில கொடுத்துருவோம், வீட்டில் உட்காந்து அயன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வெளில கொடுத்துருவோம். அந்த மாதிரி நீங்கள் வந்து மூட்டையில் போட்டதுக்கப்புறம் கொடுத்தீங்கனாலும் சரி, ரொம்பலாம் வாங்க போகிறது இல்லை. அவங்களுக்குமே அந்த ஏர்னிங்கும் கிடைக்க போது, அட் த சேம் டைம் நம்மளுக்குமே வேலை வந்து நம்ம வேறு ஏதாவது வேலையில் ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஏன்னா எங்களால் உட்காந்து பொறுமை அயன் பண்ண முடியல. சப்போஸ் உங்களுக்கு அந்த டைம் இருந்து நீங்கள் பண்ணுறீங்கன்னா வெளில அண்ட் குட், பட் நார்மலாக பார்க்கும்போது அயன் பண்ணாமல் ஒரு ட்ரெஸ் போடாதீங்க. நீங்களே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் இன்ஸ்டண்ட்டாக வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா வந்து அயன் பண்ணதுக்கும் அயன் பண்ணாததுனால அந்த க்ரூம் லுக் கண்டிப்பாக வந்து அயன் பண்ண துணிக்கு ஈஸியாக டக்குன்னு வந்து கிடச்சிடும். அப்படின்றதுனால அயன் பண்ணி துணி போட்டு போங்கன்றது நான் ரொம்பவே வந்து எஃபெக்டிவாக ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். ஒரு ஜீன்னா கூட காட்டனாக இருந்ததுன்னா அயன் பண்ணி தான் போடுவேன். அந்த மாதிரி வந்து எனக்கு அது அயன் பண்ணி போட்டு அயன் பண்ணால் போகிறது இப்போ வந்து பழகல பிடிக்கல அப்படின்ற நம்ம இருக்கு. இன்ஸ்டன்ட்டாக நல்ல ஒரு க்ரூம்டு எஃபெக்ட்டுக்கும் நீட்டான ஒரு லுக்குக்கு நம்ம துவைச்சு வாஷ் பண்ணுற துணி அழகாக அயன் பண்ணி மெயின்டைன் பண்ணால் இன்னுமே சூப்பராக இருக்கும். சில பேர் வந்து இந்த ட்ரெஸ்ஸிங் டிப்ஸ் வந்து இன்ஸ்டன்ட்டாக சுடிதாரில் கேட்டிருந்தீங்க. சுடிதார் குர்த்தி இந்த மாதிரி நீங்கள் போடுறீங்கன்னா நார்மலாக வந்து எல்லாமே ஒரே பிளெயின் கலர்ஸில் போட்டுட்டு கான்ட்ராஸ்ட்டாக ஒரு மெட்டீரியலில் வந்து நீங்கள் துப்பட்டா வைக்கோங்க. அது வந்து கலம்கரியாக இருக்கலாம், நார்மலாக இருக்கலாம், இக்கட்டாக இருக்கலாம், இல்லை இந்த காட்டன் மாதிரி வரலாம், இல்லைனா அதையும் தாண்டி ஒரு மாதிரி ஆர்கான்ஸா மெட்டீரியல் இந்த மாதிரிலாம் நீங்கள் வாங்கிக்கலாம். நான் கொடுத்த ஸ்டைலிங்க நிறைய வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணா நீங்கள் அந்த ஷார்ட்ஸில் கூட
போய் பாருங்க. இல்லைன்னா அமேசான் செட்ல வந்து இப்பெல்லாம் வருது, எல்லாமே பிரிண்டடா கொடுத்துருக்காங்க. என்கிட்டீங்க எல்லாம் பிளெயின் ஒன்னு பிரிண்டட் இந்த மாதிரி வச்சுக்கலாம். அது வந்து தனியா வந்து அட்டென்ஷன் கிராப் பண்ணது துப்பட்டா நல்ல ஹெவி ஒர்க் இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டீங்கன்னா, இல்ல டிஃப்ரெண்டான பிரிண்ட்ஸ் ஃபேப்ரிக் அந்த மாதிரிலாம் சூஸ் பண்ணிங்கன்னா பாக்குறதுக்கு அழகா இருக்கும். இன்ஸ்டன்டா ஒரு கான்ட்ராஸ்ட் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப பக்காவா இருக்கும். நிறைய பேர் ஸ்கிப் பண்ற விஷயம், அன்னி காலையில எழுந்து ஹரிபரியா நம்ம வந்து என்ன ட்ரெஸ் போடலாம் என்ன ட்ரெஸ் போடலாம்னு சொல்லிட்டு நம்ம வீரோலயோ வாட்ரூப்லயோ போய் தேடிட்டு இருக்கிறது. அந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைம் அதிகமாகும், டென்ஷன் ஆகும், நீங்க எடுக்கிற அந்த பீஸ் இருக்காது, எது கிடைக்குது எல்லாத்தையும் எடுத்து போட்டு போகும், அது ஒரு மாதிரி கலர் கோஆர்டினேட்டடா இருக்காது, பிரசன்டபிளா இருக்காது. என்ன கேட்டீங்கன்னா முன்னாடியே அழகா சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன ட்ரெஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அயன் பண்ண மாதிரி சொல்லிட்டு அயன் பண்ணது எடுத்து அழகா வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ட்ரெஸ் தான் போட போறோம், இந்த ட்ரெஸ் தான் நிம்மதியா தூங்க முடியும், அதுவே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் அடுத்த நாள் இருக்காதுன்றதுனால பிரையரா உங்களோட அவுட் முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த ஒரு பேக் நான் சொல்லியிருப்பேன் எமர்ஜென்சி பேக் சொல்லிட்டு, அதுவும் கேர்ள்ஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு சானிட்டரி நாப்கின் மட்டும்தான் அதில் ஆட் பண்ண போறீங்க, மற்றபடி எல்லாமே நார்மலா எல்லாமே இருக்கும். இது நான் வந்து ஒரு ஃபுல் வீடியோவாக போட்டிருக்கேன், ஷார்ட்ஸாகவும் போட்டிருக்கேன், ஃபுல் வீடியோ லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், கண்டிப்பா போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க. இதுல இந்த திங்ஸ் எல்லாம் இருந்தால் ரொம்பவே பக்காவா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எமர்ஜென்சி கேஸ்ல அந்த ஒரு பேக் இருந்தாலே போதும், அந்த ஒரு பவுச் இருந்தாலே போதும், உங்களுக்கு எல்லா திங்ஸுமே அது ஒன்றுலயே வந்து அந்த ஒரு பவுச் ரொம்ப வெயிட்டா இருக்க போறது கிடையாது. நீங்க டிராவல் பண்ணாதான் அதை சூஸ் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது, நார்மலா பேக்ல போட்டு நீங்க காலேஜுக்குமே அதை எடுத்துட்டு போகலாம். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், கண்டிப்பா நீங்க இன்னர் வேர் சூஸ் பண்றீங்க பாத்தீங்களா, இன்னர் வேர் எப்பவுமே வந்து எடுத்தும் கவுத்தோ என்ன சொல்றது சைஸ் வந்து சரியில்லாம இருக்கலாம், சில பேருக்கு வந்து அந்த கலர் பிடிக்காம கலர் சைஸ் இதெல்லாம் மட்டுமே பார்க்காம குவாலிட்டி எப்படி இருக்கு, நம்மளோட உடம்போட ரொம்ப நேரத்துக்கு இருக்க போறது ரொம்ப ஒட்டி இருக்க போகுதுன்னா கேர்ள்ஸ்க்கு இன்னர்வேர் அண்டர்வேர் இதெல்லாம் தான். அப்படின்ன போது கண்டிப்பா நீங்க வந்து ப்ராப்பரான நல்ல குவாலிட்டியான இன்னர்வேர் நீங்க சூஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்க. நிறைய பேர் நான் பாத்திருக்கேன் பேடட் யூஸ் பண்ண மாட்டாங்க, சில ட்ரெஸ்ஸுக்குலாம் பேடடா தான் போடணும், சில ட்ரெஸ்ஸுக்குலாம் வந்துட்டு ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நிப்பிள் தெரியாம இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தெரியும் போது கொஞ்சம் நமக்கே வந்து ஒரு மாதிரி அவங்க கிட்ட சொன்னா அவங்க என்ன நினைச்சுப்பாங்கன்ற மாதிரி நமக்கே தோணும். அதனால வந்து நம்மளே அப்படிதான் வந்து சில பேர் நினைப்பாங்கன்றனால ப்ராப்பரான நல்ல ஒரு சீம்லெஸ்ஸான இன்னர்வேர் நல்ல குவாலிட்டியோட யூஸ் பண்றது அண்டர்வேரும் அப்படிதான். ட்ரெஸ்ஸுக்கு ஏத்த மாதிரி அண்டர்வேர் அண்டர்வேர் இன்னர்வேர்லாம் நீங்க போடுறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னா லான்ச் நல்லபடியா செலக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவேன். நல்ல குவாலிட்டியாவும் அண்ட் முடிஞ்ச அளவு ரீப்ளேஸ் பண்ண பாருங்க, ரொம்ப வருஷத்துக்கு வந்து ஒண்ணுத்தையும் யூஸ் பண்ணாம, ஏன்னா நானும் அந்த விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாம நானும் பண்ணிருக்கேன். பட் முடிஞ்ச அளவு குயிக்கா வந்து ரீப்ளேஸ் பண்ணுங்க, ஏன்னா அது பண்றது ரொம்ப நல்லது நம்மளோட ஹெல்த் பாடி ஸ்கின் எல்லாத்துக்குமே அப்படின்றதுனால. இந்த வீடியோ இந்த க்ரூமிங் இதோட வந்து முடியுது. இதே மாதிரி நிறைய வீடியோ நீங்க தொடர்ந்து நம்ம சேனல் பாக்கணும் அப்படின்னா என்னென்ன வீடியோ பார்க்க விரும்புறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லிட்டு அதுக்கப்புறமா நீங்க போங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ தொடர்ந்து நீங்க பாத்துட்டே வரதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபைடா எப்பவுமே நீங்க இருக்கிறதுக்கு. அண்ட் இன்ஸ்டாகிராம்ல நம்ம பிடிச்சா ஃபாலோ பண்ணிக்கோங்க, இப்ப நான் அதுல ரொம்ப ஆக்டிவா இருக்கேன் அப்படின்றதுனால சொல்றேன். லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்றேன். இன்னொரு வீடியோல பாக்குறது வரைக்கும் டாடா, பை பை.